நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நாம் இருந்தவாறு கண்களை மூடி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரே எங்களை நீர் அழைத்து கொண்டு வந்த கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த காலங்களிலே, இந்த மழை உள்ள காலங்களிலே ஆண்டவரே, கிளைமேட் சேஞ்சினால வரக்கூடிய ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் தகப்பனே எல்லா பிள்ளைகளையும் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். காய்ச்சல் ஆண்டவரே, இந்த பலகீனங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். நல்ல சுகத்தையும் சமாதானத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே, நீங்க எங்க கூட பேச வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில கடந்து வர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த ஜாஸ்வா டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜீவ வார்த்தை வழியாக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள், ஆண்டவருக்கு இன்னும் நன்றி சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேளையிலும் கூட ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இயேசுவேவும் அன்புக்கு ஈடான அன்பு இந்த உலகினில் கிடையாதையா. இயேசுவேவும் அன்புக்கு ஈடான அன்பு இந்த உலகினில் கிடையாதையா. உம்மை போல உண்மையுள்ள தெய்வம் வேறு எங்கேயுமே கண்டு கொள்ள வசனத்தை தந்தி ஐயா. சொந்த பந்தம் நீதானையா, சொந்த பந்தம் நீதானையா, சொத்து சோகம் நீதானையா. அன்பே அன்பே நல்ல வேளையிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10 அதிகாரம், நீதிமொழிகள் 10 அதிகாரம் 4 வசனத்திலே, நீதிமொழிகள் 10 அதிகாரம் 4 வசனம், சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். இங்கே நாம் பார்க்கின்றோம், நீதிமொழிகளின் புஸ்தகத்தை உருவாக்கின சாலமோன் ராஜா தன்னுடைய ஞானத்தினால் கூறுகின்ற ஒரு நல்ல செய்தியை நாம் பார்க்கின்றோம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். அப்படின்னா என்ன பொருள்? ஒரு வேலையை வேகமாக செய்து முடித்தால் அந்த வேலைக்கு அழகு, அந்த வேலையை செய்கிறவர்களுக்கு அழகு, அந்த வேலையினால் அந்த வேலையை கொடுத்த முதலாளிக்கு நல்ல ஒரு பலன் இருக்கும். அந்த வேலையை எருவுமாடு நடந்த மாதிரி அல்லது சண்டியாக நாம் செஞ்சோன்னா அதனால் யாருக்கு லாபம்? ஒருவருக்குமே லாபம் இல்லை. ஆகையினால தான் வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கின்றது. இப்போ விவசாயத்தில் களை வெட்ட போவாங்க,
களவெட்ட போவாங்க. களவெட்டும் போது ஒரு புல்லு மேல இன்னொரு பில்லை வெட்டி என்ன செய்வாங்க, மூடிக்கிட்டே போவாங்க, மூடி போட்டே போவாங்க. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நானும் விவசாய குடும்பத்தில் தான் விவசாயம் செய்தவன் தான், களை வெட்டது ஆட்கள் அப்படி செய்வாங்க. ஒருவேளை நான் குற்றம் சொல்வதற்காக சொல்லலை, அல்லது மேட்டாப்பில் ரேஸாக வெட்டி விடுவாங்க, நாலே நாளில் மறுபடியும் பில்லு என்ன செய்யும், வளர்ந்துடும். அந்த பில்லுக்கு உரம் போட்ட மாதிரி இருக்கும். மகசூலுக்கு களை வெட்ட வரல, பில்லுக்கு நல்ல உரம் போடுவதற்கு வந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க. அன்புக்குரியவர்களே, அப்படி வேலை செய்கிற மக்களை பார்த்தா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், சோம்பர் கையால், அலுப்புள்ள கையால் வேலை செய்கிறவன் என்ன ஆவானா, ஏழையாவான். கள்ளம் கபடம் இல்லாம வேலை செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலன்னா யாங்கிட்ட வந்து கேட்டு பாருங்க. எந்த தொழிலை செய்தாலும் அதில் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இந்த இடத்துல நிற்கிறார் என்று தேவை பயத்தோடு அந்த வேலையை செஞ்சு பாருங்க. அந்த வேலையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, உங்கள் கைகளை ஆசீர்வதிப்பா, உங்கள் கால்களை ஆசீர்வதிப்பா, உங்கள் சரீரம் முழுவதையும் ஆசீர்வதிப்பா. எந்த தொழிலை செஞ்சாலும், எந்த தொழிலை செஞ்சாலும் நேரத்தை போக்கணும்னு நினைக்கக்கூடாது. நேரத்தை சீக்கிரமாக வேலையை முடிக்கணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், ஏழையாவான். சோம்பேறித்தனத்தோடு வேலை செஞ்சோன்னா என்ன ஆகுமா, ஏழையாவான் என்று வேதம் சொல்லுகிறது. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்பாக வேலை செய்தா என்ன உண்டாகுமா, செல்வம் உண்டாகும். அன்புக்குரியவர்களே, என் காதில் ஒரு சத்தம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கும். நான் காலையில் 6 மணிக்கெல்லாம் கம்பெனிக்கு போயிடுவேன். அப்படி போகும் பொழுது என் காதில் ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம் தெரியுமா, முன்னேறுவதற்கு இன்னும் முயற்சி தேவை. என்கிட்ட வரக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய அன்பான ஒரே ஒரு வார்த்தை இதுதான், முன்னேறணும் நினைச்சா இன்னும் நீ முயற்சி செய்யணும். நீ முயற்சி செய்வதை பார்த்து தான் என் அப்பா இயேசு உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நீ சோம்பேறித்தனமா கையை முடக்கி காலை விரிச்சு படுத்து கிடந்தன்னா உன்னை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ எவ்வளவு வேலை செய்வதற்கு நீ பிரயாசம் எடுக்கிறாயோ அந்த பிரயாசத்தில் என் அப்பா வியாதிக்கும் பொல்லாப்புக்கும் வேலைக்கு காத்து உன்னை ஆசீர்வதிக்க என் இயேசு போதுமானவர். அன்புக்குரிய தேவ பிள்ளையே, 2000 ரூபாயை வச்சுத்தான் மதுரைக்கு வியாபாரத்திற்கு நான் சரக்கு எடுப்பதற்காக கடந்து போனேன். பாத்திர வியாபாரம் செய்யும் பொழுது அந்த 2000 ரூபாயை வச்சு எங்கள் அம்மாட்ட முதல் பாத்திரத்தை எங்கள் அம்மாட்ட 10 ரூபாய்க்கு விற்றேன். எங்கள் அம்மா 10 ரூபாய்க்கு முதல் பாத்திரத்தை எடுத்து என் வண்டியை வெளியே விட்டாங்க. என் ஆண்டவர் ஒரு சில ஆண்டுகளில் பல லட்சத்திற்கு அந்த சரக்குகளை மாற்றி கொடுத்தார். பிரியமானவர்களே, என் அன்பு தேவ பிள்ளையே, எந்த வேலையை செஞ்சாலும் அசதியாய் செய்யாதீங்க, அஜாக்கிரதையாய் செய்யாதீங்க, சோம்பேறித்தனமாக செய்யாதீங்க, சுறுசுறுப்பாக செய்து பாருங்க. சுறுசுறுப்பாக செய்யுங்க. அரை மணி நேரத்தில் வேலை செய்யக்கூடிய வேலையை கால் மணி நேரத்தில் செஞ்சு முடிங்க. முடிச்சா என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. என் அன்புக்குரியவர்களை, கட்டட வேலைக்கு போகிறாங்க, வீடு கட்டும். எனக்கு இங்கே வீடு கட்டும் போது ஒரு அம்மா சாந்தி செட்டியை சுமந்துக்கிட்டே அப்படி அண்ணன் போல் ஒரு புது பொண்ணு கூட இப்போ வேகமாக நடக்கா. முன்னாடி உள்ள புது பொண்ணுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக தான் தலையை தொங்க போட்டு அப்படியே நடந்து வருவாங்க. அந்த அம்மா பார்த்திங்கன்னா சாந்தி செட்டியை தலையில் வச்சுக்கிட்டு அப்படி அண்ணன் நடந்து போகுது. அப்போ நான் சொன்னேன், இவ்வளவு லோடையும் தலையில் வச்சுக்கிட்டு இவ்வளவு மெதுவாக போனீங்கன்னா உங்கள் உடம்பு எதுக்காகும் அப்படின்னு.
கொஞ்சம் வேகமாக தான் நடந்து தூரம் அந்த சாந்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டானே, அதுக்கு அடுத்த நாள் நிற்கலாம்ல அப்படின்னு. ஆமாய்யா, உனக்கு நான் இன்னைக்கு சமந்துருவேன், நாளைக்கு இன்னொரு இடத்துல நான் செமக்கணும்லாயா அப்படிம்பாங்க. வஞ்சகம் உள்ள இருதயத்தோடு வேலை செய்தா ஒரு நாள் முன்னேற முடியாது. இவனுக்கு இப்படி வேகமா வேலை பார்க்கையா அன்பு தேவப்பிள்ளையே, இப்படி வேகமா நன்றைக்கு இவனுக்கு வேலை பார்த்து போட்டு இவன் வீடு கட்டி இவன் குடியிருக்கவா? அப்படி நினைக்காதீங்க பிரியமானவர்களே. சுறுசுறுப்பா நீங்க வேலை செஞ்சீங்கன்னா என் இயேசப்பா உங்க சரீரத்தை ஆசீர்வதிப்பா. நீங்க வஞ்சகமான எண்ணத்தோடு கூட நீங்க போனீங்கன்னா, என் அன்புக்குரியவர்களே, எங்க நான் விவசாயம் பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு சகோதரர் களை வெட்ட வருவார். ஆம்பளையாளு களை வெட்ட அப்படி மம்பட்டியை தூக்கி வெட்டினார்னா கிட்டத்தட்ட ஒரு அடி ஒன்றரை அடி உள்ள முங்கு மம்பட்டி, புடுங்க முடியாமல் புடுங்குவார், நின்று வெட்டுவார். அவருக்கு பேர் ஜப்பான் அப்படிம்பாங்க. என் அன்புக்குரியவர்களே, அவர் சரீரம் ஆரோக்கியமாக தான் இருந்தார். ஏன்னா, ஏன் சொல்கிறேன்னா, என்ன வேலை செஞ்சாலும் என் இயேசப்பா பார்க்குறாரு. அந்த வேலையை சுறுசுறுப்பாக செய்யணும், நிற்கக்கூடாது. நல்லா செய்யுங்க, நல்லா செஞ்சீங்கன்னா தேவன் உங்கள் சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு. இவ்வளோ நீங்கள் நினைக்கலாம், நான் தப்பாக பேசுகிற மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம். நான் தப்பாக பேசலை, என் இயேசப்பா சொல்கிறாரு, சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்பாக வேலை செய்யணும், வேக வேகமாக வேலையை செய்யணும். அப்படி வேலை செய்யும்போது அந்த சரீரத்திற்கு ஆரோக்கியம் உண்டாகும் பிரியமானவர்களே. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உண்மையாய் நீங்கள் வேலை செய்யணும். அப்படி வேலை செய்யும்போது அதனுடைய ஆசீர்வாதத்தை ஏசப்பா கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னொரு வேத வசனத்தை கூட நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில், நீதிமொழிகள் 31 அதிகாரம் 31 ஒரு அருமையான பெண்மணியை குறித்து வேதம் தெளிவாக சொல்கிறது. அங்கே நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 31 10 வசனத்திலிருந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். இன்றைக்கு அநேக இடங்களில் பார்க்குறோம், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை. ஆனால் இந்த குணசாலியான பெண், இந்த சுறுசுறுப்பான பெண், இதுக்கு அடுத்த வசனங்களில் நீங்கள் வாஸ்து பாருங்க, 15 வசனத்தில் வாஸ்து பாருங்க, இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். இருட்டோடே எழுகிறாள். இன்றைக்கு 7 மணி 8 மணிக்கும் கட்டில் ஒட்டி எந்திக்கிறதுக்கு மனசு இல்லை, தவளை மாதிரி உருண்டுட்டு வராங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். இவா சுறுசுறுப்புள்ள பெண், சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறாள். வேதம் சொல்லுகிறது, அப்படி சுறுசுறுப்பாக வேலை செய்கிறபடினால, அடுத்த முந்தின வசனத்தை 14 வாசித்து பாருங்க, அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். வியாபார கப்பலை போல இருக்கிறாள். அப்படி இருக்கணும் பிரியமானவர்களே, வேலை வேகமாக செய்யணும், காலையில் அதிகாலையில் நேரத்தோட எழும்பணும். 8 மணி 9 மணிக்கு எந்திரிச்சு நின்னோம்னா என்ன வேலை செய்ய முடியும்? பிள்ளைகள் தூங்கும் வரை தாய் படுத்து தூங்கினால் பிள்ளைக்கு எப்படி பால் ஆற்றி கொடுக்க முடியும்? அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, அநேக வீடுகளில் நாம் பார்க்குறோம்,
அவங்ககிட்ட கேட்டோம்னா பிள்ளை நடராத்திரியில் எந்திக்கி அதனால நான் முழிச்சிட்டேன் அதனால என்னாலும் எந்திக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தேவ பக்தியான வாழ்வுக்கு அது ஒத்து போகாது. தேவ பக்தியான வாழ்க்கை, சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும். இந்த அருமையான பெண்மணியினுடைய வாழ்க்கையை பாருங்க, அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள், இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரத்தை செய்கிறாள், கொடுக்கிறாள், வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள், வேலை சொல்லுகிறாள். இப்படியெல்லாம் இருக்கிற பெண்மணியை பார்த்து தான் வேதம் சொல்லுகிறது, அநேகம் பெண்கள் குணசாலிகளாயிருந்ததுண்டு, நீ அவர்கள் எல்லாரிலும் மேற்பட்டவள் என்று அவள் புருஷன் அவளை பார்த்து புகழுகிறான் என்று இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். இந்த 31 நீதிமொழிகள் 31:29 வசனத்தில் அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவை. ஏன்னா காலையிலே எழும்புகிறாள், வீட்டாருக்கு ஆகாரத்தை செய்கிறாள், கொடுக்கிறாள், வேலைக்காரிகளுக்கு வேலை கொடுக்கிறாள், படி அளக்கிறாள், வியாபார கப்பலை போல சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறாள். அவளை பார்த்து அவள் புருஷன் சொல்லுவான், அநேகம் பெண்கள் குணசாலிகள் நல்லவர்கள் உண்டு, ஆனால் நீ அவர்கள் எல்லாரை விட மேன்மையானவள், மேன்மையானவள். யாரை பார்த்து இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு வார்த்தை வரும்னு சொன்னா, சுறுசுறுப்பா வேலை செய்யக்கூடியவங்க, சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சோம்பர் கையினால் நீ வேலை செய்தால் நீ ஏழையாவாய், சுறுசுறுசுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். நீ சுறுசுறுப்பாக செஞ்சன்னா உனக்கு ஆண்டவர் செல்வத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீ வஞ்சகத்தோடு வேலை செய்யாதே, வஞ்சகத்தோடு வேலை செய்தால் நீ ஏழையாவாய், ஏழையாவாய், ஏழையாவாய். அன்புக்குரியவர்களே, உங்கள் மனதை புண்படுத்துவது போல ஒருவேளை நீங்கள் நினைக்காதீர்கள். கடவுளுடைய வார்த்தை, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்த வேத எழுத்துக்கள், இந்த வேத எழுத்துக்களை நீங்கள் உச்சரியுங்கள். இந்த வேத எழுத்தின்படி என் சரீரத்தை மாற்றுங்க, என் மனசை மாற்றுங்க, என்னை இந்த வசனத்தின்படி சுறுசுறுப்பாய் வேலை செய்வதற்கு என்னை சரிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஏசப்பாட்ட கேளுங்க. அப்படி கேட்டால் உங்களையும் சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆண்டவர் கிருபை செய்வார். பிரியமானவர்களே, என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இங்கே அந்த அருமையான அந்த ஞானம் விளங்க, அந்த அருமையான பெண்மணி, மிகவும் சுறுசுறுப்பாய் வேலை செய்யக்கூடிய அந்த பெண்மணி, இங்கே 18 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். அப்படின்னா என்ன பொருள்? இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் என்றால் அவள் செபிக்கிற ஒரு சகோதரியா இருப்பா, பகல் பூரா வேலை செய்வா, ராத்திரியில முழங்கால் போட்டு ஏசப்பாவின் திருமுகத்தை பார்த்து நான் இன்றைக்கு செய்த வேலையின் பலனை என் மடியில போடுங்கப்பான்னு சொல்லி முழங்கால நிற்கிற பெண்மணி. நண்புக்குரியவர்களே, விதையை விதைக்கிறோம், நம்ம வாட்டுக்கு சட்ட காலரை தூக்கி விட்டு போனோம்னா அது விளையுமா? விளையாது. விதையை விதைச்சிட்டு வந்து தாழ்மையோடு, ஏசப்பா நான் விதையை விதைச்சிருக்கேன், முளைக்க நீங்கள் செய்யுங்க, பலனை நீங்கள் தாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். பிரியமானவர்களே, அந்த மகசூல் ஆசீர்வாதமாக இருக்கும். எந்த வேலையை செஞ்சாலும் நான் வேலையை செஞ்சிட்டேன்ப்பா, நீங்கள் பலனை நீங்கள் தாங்கப்பா, கேட்டு பாருங்க, நான் வேலையை செஞ்சிட்டேன்ப்பா, நான் என்ன வேலையை எனக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த வேலையை நான் செஞ்சிட்டேன்ப்பா,
நீங்கள் என்னை ஆசீர்வதிங்கப்பா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சால் உங்கள் வாழ்க்கை செல்வமாய், செல்வம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் பிரியமானவர்களே. சோம்பர் கையினால் நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் அதனால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியாது பிரியமானவர்களே. ஆகையினால் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றுங்களேன். நீங்கள் மாற்றினால் என் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்கள் பகலெல்லாம் வேலை செய்யுங்க, ராத்திரியில் உங்களால் முடிஞ்ச நேரம், ஒருவேளை ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம் அல்ல, அஞ்சு நிமிஷம் நாளும் ஏசப்பா நான் இன்றைக்கு செய்த வேலைகளை ஆசீர்வதித்தாங்கப்பா. அந்த வேலை செய்வதற்கு எனக்கு பலன் கொடுத்தீங்கப்பா, இன்னும் பலன் தாங்கப்பா. நீங்கள் கேட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை இந்த நாள் முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அபரிமிதமாய் ஏசப்பா ஆசீர்வதிப்பா. அந்த ஆசீர்வதிக்கிற ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம்மா. நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் சுவாமி, சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும், சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான் என்று வேதத்தில் வாசித்தோம் ஐயா. நாங்கள் சோம்பல் கையோடு வேலை செய்யக்கூடாது ஐயா, சுறுசுறுப்பா வேலை செய்வதற்கு எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை தூய்மைப்படுத்துங்கப்பா. நாங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலை முடிச்சிட்டு எசப்பா உடைய பாதத்தில் வந்து, இன்றைக்கு எனக்கு கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன்ப்பா, அந்த வேலையினுடைய பலனை நான் புசிக்க, என் பிள்ளைகள் சாப்பிட, எங்களுக்கு கிருபை தாரோன்னு சொல்லி நாங்கள் செபித்து வாழ எங்களுடைய மனசை பக்குவப்படுத்துங்கப்பா, எங்களை தூய்மைப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.